வணக்கம் திரு தெக்லான் பாகவி சார் நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு நேரம் வரை முதல முதல்வரை சந்திச்சிட்டு வந்தீங்க முதல்வர் நீங்கள் சொன்ன பிரச்சனைகளையும் அவர் கேட்டிருப்பார் இந்த சட்டம் அந்த சட்டமன்ற தீர்மானம் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்றைக்கி சட்டசபையில் அவர் பேசியிருக்கிறது இன்னமும் போராட்டக்காரர்களை அவர் அக்யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுடைய அந்த நீங்கள் கோரிக்கை வைத்தது ஒரு புறம் இருந்தாலும் பிரச்சனைக்கு காரணம் போராட்டத்தை அங்கே பெருமளவு வன்முறையாக்கியது போராட்டக்காரர்கள் குறிப்பாக எஸ்டிபியை ஒருங்கிணைத்தது உங்களை தான் அவர் அக்யூஸ் பண்ணுறாரு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது வண்ணார்பேட்டையில் அமைதி வழியில் தன்னெழுச்சியாக நடைபெற்று இருக்கிற அந்த போராட்டம் அதை எஸ்டிபிஐ கட்சி ஒருங்கிணைக்கலை மக்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அதில் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்தவர்களும் அந்த போராட்டக் களத்தில் அவர்களும் பங்கேற்கலாம் அந்த தன்னெழுச்சியான அந்த போராட்டத்தில் அமைதியாக கையாண்டிருக்க வேண்டிய காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டதால் அங்கே தடியடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்வரிடமும் இதை மிக தெளிவாக நாங்கள் நேற்றைய தினம் எடுத்து சொன்னோம் ஏறத்தாழ உன்னைகால் மணி நேரம் நடைபெற்ற நேற்றைய தினம் தமிழக முதல்வர் உடனான அந்த சந்திப்பில் என்பிஆர்னுடைய பாதகங்களை சிஏஏனுடைய பாதகங்களை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தை என்பிஆரை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது என்பதற்கான நியாயமான காரணங்களை போராட்டங்கள் தன்னெழுச்சியாக எப்படி நடைபெறுகிறது என்பதற்கு அதற்கு தேவையான நியாயமான காரணங்களை எல்லாம் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறோம் தமிழக முதலமைச்சரும் நான் பரிசீலிக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் நாங்களும் நம்பிக்கையோடு இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அல்லது தமிழக முதலமைச்சர் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை தெரிவிப்பார் என்று காத்திருந்தோம் ஆனால் அது எங்களுக்கு இன்றைக்கு தமிழக முதலமைச்சருடைய அந்த வார்த்தைகள் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தீர்மானம் நிறைவேற்றவில்லை என்பதோடு மாத்திரமல்ல அமைதியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அடி வாங்கிய உதை வாங்கிய காயங்களை ஏற்ற அந்த போராட்டக்காரர்களை நியாயத்திற்காக போராடுகிறவர்களை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அவர்களையே குற்றவாளிகளாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தமிழக முதல்வருடைய அந்த பேச்சு வன்மையான கண்டனத்திற்குரியது உண்மை அவ்வாறல்ல அமைதியாக நடந்த அந்த போராட்டத்தை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்பதற்காக தடுத்து நிறுத்திவிட வேண்டும் போராட்டக்காரர்களை துரத்திவிட வேண்டும் என்பதையே கண்ணும் கருத்துமாக கொண்ட சில அதிகாரிகள் செய்த தவறினால் அங்கே தடியடி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த கருப்பாடுகளை அந்த அதிகாரிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பது தான் ஒரு முதலமைச்சருக்கு பொறுப்பாக இருக்க முடியும் என்பதனை முதலமைச்சருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாமிய அமைப்புகளை வந்து திமுக வந்து தூண்டி விட்டுட்டு அவங்க பின்னாடி நிற்கிறாங்க நீங்கள் போராடுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது எஸ்இஏக்கு எதிரான போராட்டம் என்பது மக்கள் எழுச்சியான தன்னெழுச்சியான போராட்டம் தமிழ்நாட்டில் திமுக தூண்டுதுன்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது பினராயி விஜயன் அவர்கள் அங்கே யார் போ தூ தூண்டிவிடுறாங்க அங்கே எல்லா ஊர்லேயும் போராட்டம் நடந்துகிட்ருக்குது ஆந்திராவில் போராட்டம் நடக்குது கர்நாடகாவில் நடக்குது மகாராஷ்டிராவில் நடக்குது இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் போராட்டம் நடக்குது இப்போ எல்லா இடத்துக்கும் திமுக போய் அங்கே போராட்டத்தை தூண்டிகிட்டு இருக்குதா எனவே அரசியல் காரணங்களுக்காக யார் இதை வார்த்தை பிரயோகங்களை உபயோகப்படுத்தினாலும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது நியாயத்திற்காக நீதிக்காக உரிமைக்காக போராடுகிற மக்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகளாக செயலாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இது வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்கிற நிலையில் பழி சுமத்துவது என்கிற நிலையோடு தான் இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம் உண்மை அவ்வாறு அல்ல யதார்த்தம் அதல்ல ஒவ்வொரு குழந்தைகளும் இன்றைக்கு போராட்டக் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது இன்றைக்கி வண்ணார்பேட்டையில் குளிர் நேரத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று இரவு ஒரு இரண்டரை மணிக்கு நாங்கள் போய் அந்த போராட்டத்தில் பங்கேற்றோம் முதல்வருடைய சந்திப்புக்கு பிறகு நாங்கள் போய் பங்கேற்றோம் ஏறத்தாழ மூவாயிரம் நாலாயிரம் மக்கள் நள்ளிரவில் அங்கே கூடியிருக்கிறார்கள் அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா யாராவது அப்படி தூண்டி விட்டுற முடியுமா திமுகவே நினச்சா இப்படி ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமா அதிமுக நினச்சா இந்த மாதிரி வந்து நடு நள்ளிரவில் விடிய விடிய நடைபெறுகிற போராட்டத்தை ஒருங்கிணைக்க முடியுமா மக்கள் அப்படி வருவாங்களா எனவே இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடைபெறுகிற போராட்டங்களுக்கே மக்களை திரட்டுவதில் மக்கள் அரசியல் கட்சிகள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் மூன்று நாட்களை கடந்து மக்கள் பல்லாயிரக்கணக்கில் எழுச்சியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை அதனுடைய உரிய காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு பிற அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சாட்டுவதற்கு இதை பயன்படுத்துவது என்பதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அனுமதிக்க முடியாது இந்த போராட்டம் உணர்வுபூர்வமான போராட்டம் நியாயத்திற்கான போராட்டம் தன்னெழுச்சியான போராட்டம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் உங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் திரு ராமதாஸ் அவர்களை சமீபத்தில் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தீங்க திரு ராமதாஸ் அவர்கள் நேற்று சொல்றாரு இது வந்து தேவையில்லாமல் புரிதலற்ற ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவரும் பேசுறாரு அன்புமணி அன்புமணி ராமதாசும் பேசுகிறாரு என்ன கோரிக்கை அவர்கிட்ட வச்சிங்க அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் பேசுகிறது ஓ தமிழக முதல்வச்சரை நாங்கள் நேரத்தை சந்தித்து பேசணும் இன்னைக்கு அவர் வந்து அது வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லை இங்கே தீர்மானம் நிறைவேற்ற முடியாது போராட்டக்காரர்கள் அவங்க தான் குற்றவாளிகள் என்னால் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு அதற்காக வேண்டி நாங்கள் போய் சந்தித்து தப்புன்னு சொல்ல முடியாது அதாவது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ராமதாஸ் இந்த போராட்டத்தை இந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தது அவருடைய கட்சி இருந்தாலும் அவரை சந்தித்து நாங்கள் பேசினோம் எங்களுடைய நான் அதில் பங்கேற்கவில்லை பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் அதில் போய் சென்று வந்து சந்தித்து பேசினார்கள் அந்த பேசியதற்கான நோக்கம் என்பது அவர்கள் ஆதரித்திருந்தாலும் கூட இனிமேலும் அவர்கள் பின்வாங்க முடியும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த சட்டத்தை ஆதரித்தவர் இப்போது அந்த சட்டத்திற்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் எனவே ஏற்கனவே ஒரு தவறை இழைத்திருந்தாலும் கூட அந்த தவறிலேயே நீடித்திருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது அது புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு அழுத்தத்தினால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த தவறை இவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயமான காரணங்களை அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களை எங்களது போராட்டத்திற்கு ஆதரவாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அது ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது எந்த கட்சிகளாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவை தவிர வேறு எந்த கட்சிகளாக இருந்தாலும் இந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்களை சந்தித்து நியாயமான காரணங்களை சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சரையும் அந்த வகையில் தான் சந்தித்தோம் பல்வேறு கட்சிகளும் சேர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் அந்த காரணத்திற்காகத்தான் சந்தித்திருக்கிறார்கள் ராமதாஸ் அழைச்சி யாரும் போகலை எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் முடிவெடுத்து இப்படி ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நமது தரப்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் சென்றிருக்கிறார்கள் இப்போது அவர் அந்த நிலையிலிருந்து பின்வாங்காமல் அந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் முதலமைச்சரும் இப்போது தெரிவித்திருக்கலாம் தேவைப்பட்டால் முதலமைச்சரை இன்னும் சந்தித்து நாங்கள் வலியுறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் இன்னும் நாங்கள் சென்று சந்திப்போம் என்றால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் அவருக்கு அழுத்தம் தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் வண்ணார்பேட்டை போராட்டம் இப்போ தொடர் போராட்டமாக தான் இருக்க போதுங்களா இல்லை இதற்கு ஏதாவது ஒரு முடிவு பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்த வாய்ப்பு இருக்கா அடுத்த கட்டம் பிஏஏ சட்டம் திரும்ப பெறப்படும் வரை வண்ணார்பேட்டை போராட்டம் மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் நடைபெறுகிற இந்த மக்கள் போராட்டம் இன்னும் வீரியம் பெற்றுக்கொண்டே இருக்கும் அது ஒருபோதும் முடிவுக்கு வராது ஏனென்றால் இது வெறும் சிஐக்கு எதிரான போராட்டம் அல்ல தொடர்ச்சியான இந்துத்துவ அமைப்புகளுடைய இந்துத்துவ அரசனுடைய பாரதிய ஜனதா அரசனுடைய இந்த தாக்குதலால் கொதித்து போன மக்கள் இந்த நாட்டிற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்கிற நிலையில் இந்த போராட்டக்களத்தை துவக்கியிருக்கிறார்கள் எனவே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காத வரை இந்த போராட்டங்கள் நிற்காது என்று தான் நான் கருதுகிறேன்